நாங்க என்ன சொல்றோம், அவர்கள் பின்பற்றக்கூடிய வகையில் இறை தூதர்கள் அல்லர். அவர்கள் இறை தூதர்கள் கிடையாது. இறைவனின் செய்தியை, இறை தூதரின் பொன்மொழிகளை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்கள், நேர்மையாக வாழ்ந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள், அவர்களை போன்று நாமும் தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நாமும் இந்த இறை தூதரை எப்படி சகாபாக்கள் பின்பற்றினார்களோ, எப்படி இறைவனின் வேத வரிகளை சகாபாக்கள் பின்பற்றினார்களோ, அதே போல் நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். எப்படி? ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு நபி தோழர் தொழுகிறார், வேக வேகமாக தொழுகிறார், ருக்கு செய்கிறார், சஜிதா செய்கிறார், சலாம் கொடுத்து விடுகிறார். அவரை பார்த்து விட்டு இன்னொரு நபி தோழர் சொல்கிறார், மா ரக்அத வலா சஜதத. என்ன ருக்கு செஞ்ச? ருக்கு எல்லாம் சரியா செய்யல. என்ன சஜிதா பண்ண? சரியா பண்ணல. வலவு முத்த முத்த அலா கைரி சுன்னத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நீ இறந்திருந்தால் முகமதுடைய வழியல்லாத வேற வழியை பின்பற்றியவனாக போயிருப்பாய், அப்படிப்பட்ட கெட்ட மரணத்தை அடைந்திருப்பாய் என்று சொல்லி அந்த சுன்னத்தை பேணாதவரை கண்டிக்கிறார். நான் கேட்கிறேன், அவர் ருக்கு செய்தது சரியில்லை என்று சொல்கிறாரே, எப்படி செய்திருப்பார்? வேகமா செஞ்சிருப்பார். சஜிதா செய்தது சரியில்லை என்று சொல்கிறாரே, எப்படி செய்திருப்பார்? ஒரு சஜிதாவிலே கண்டிப்பா சஜிதா செய்தால் நம்முடைய இரண்டு கால் குதிகால் பற்றும், முட்டி பற்றும், கை பற்றும், நெத்தி பற்றும். ஆனாலும் அவரை சஜிதா செய்யவில்லை என்று என் குறை சொல்கிறார். ஒரு சஜிதா செய்கிற பொழுது கைப்பட்டாலும், முட்டிப்பட்டாலும், கால்பட்டாலும், நெட்டிப்பட்டாலும் மூக்கு படாமல் விட்டுருக்கும். இந்த மூக்கு படாமல் இருந்தது கூட எவ்வளவு துரிதமாக பார்த்து, துரும்பையும் பின்பற்றிய தூதரின் தோழர்கள் அந்த சஹாபாக்களை போன்று நாமும் இந்த தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோமே தவிர, அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்றுதான் சொல்கிறோம். இதுல என்ன கண்ணிய குறைச்சல், இதுல என்ன இழிவுபடுத்திட்டோம்?